பதவி உபயோகப்படுத்தி புடுங்குறாங்கல்ல அதுக்கு பேர் தான் ரெட் மணி. பணத்துக்கு நீ புது சாயமே பூசிட்டப்பா. இந்த பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க ரெண்டு பேரையும் தொல்ல பண்ண கூடாது. இத பார், காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்ட நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க, நாங்க ஒரு அம்பி ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு போறியா? குட்டி இருந்தா புட்டி போடுதுல நமக்கு ஒண்ணும் ஆட்சேபணை இல்ல. என்ன நீ மாமாவே ஆக்கிருவிய? நீ போயிட்டு வரேனா? சரிங்க, வர மாமா. மறுபடியும் மாமா பணம் இந்த நெக்லஸ் உங்களுக்கு அடையாளம் தெரியல? தெரியலையா? இது இந்த சாராய கடைக்காரர் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுங்க. இங்க வாங்கடா. ஏண்டா திருட்டு பசங்களா? என் வீட்லயே திருடி எனக்கே லஞ்சம் கொடுத்தீங்களா? டேய், கவர்மெண்ட்ல ஏற்கனவே எனக்கு மூணு பூ கொடுத்துருக்காங்கடா, நீங்க வேற தனியா ஒரு பூ காதுல சொருகலாம் நினைச்சிட்டீங்களா? பிச்சிருவன் பிச்சு. டேய், நான் பாட்டு கத்திட்டே இருக்கிறேன், நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு வேற இருக்கிறீங்களா? காலை மாத்தி போட்டா விட்டுருவனா? இப்பவே போய் கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன். லாடம் என்னப்பா பண்ண போறீங்க? விபூதி கொடுக்க போறியா? மந்திரம் போடுறான் என்னப்பா இது? எல்லாரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீங்க சிவப்பு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. அம்மனு படி நைனா. நைனா சரி மாமான்னு வச்சுக்கோ. இது அதை விட அசிங்கமா இருக்கு. இவை அனைத்தும் என் கணவர் மக்களையும் சர்க்காரையும் ஏமாற்றி லஞ்சமாக வாங்கி சேர்த்தது என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படிக்கு என் கல்யாணி இனிஷியல் ரொம்ப அவசியம். என் கல்யாணி இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமால் இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? என்னப்பா இது மந்திரமா இருக்கு? இதுவும் நகலு. இது மாதிரி நூறு காப்பி இருக்கு. அசலு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர்ப்பா. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ரெண்டு தடவை இப்படி அடிச்சீங்க, நான் இப்படியே ஆயிருவேன். சல்யூட் கூட அடிக்க முடியாது. ஏன்பா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? உன்ன மாதிரி முரட்டு குதிரையை அடக்கணும்னா கடிவாள போட்டாதான் சரி. அதுலயும் நீ திருட்டு குதிரை, உன்னை இப்படிதான் அடக்கணும். நைனா வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு டேங்க் கட்டிங்க. எனக்கு லஞ்சம் எல்லாம் வேணாம். என் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலே அசல் லாக்கர்ல இருக்குது, அதை கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. தமான் துண்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட அவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி வாங்கிக்கணும். இன்னும் அந்த லெட்டரை வச்சு எவ்வளவோ காரியங்க முடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர் பேங்க் லாக்கர்ல இருக்கிற அசல திருப்பி கொடுக்கறோம். நீ தேவைப்பட்டா நாங்க வரோம். இப்ப நான் தேவையா இல்லையா? தேவையில்லை. கெட் அவுட். கெட் அவுட்டா? ஆமா. எல்லாம் உங்க நேரம்டா. நேரம் சார். பரட்டுமா? வழி இப்படி பாத்து குரு, இந்த ஆளை ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. இனிமே என்ன? திஸ் இஸ் ஓபினிங். You see ending. சும்மா ஷோக்குக்கு கருப்பு கலர் போட்டேன், ஒண்ணும் தெரியல. ஹோட்டலுக்கு போலாமா? நான் டிஃபன் சாப்பிட்டேங்க. அதுக்கு இல்லையா,
ஜாலியா இருக்கிறதுக்கு ஜாலியா இருக்கு 500 கொடுத்தா போறோம் 500 கொடுத்தா ஜாலியா இருக்கு உங்களுக்கு ஒண்ணும் புரியல அதுக்கு தான்யா ஓ அதுக்கா நான் கொஞ்சம் டியூப் லைட் இத பாருங்க நான் கடுப்படாத ஆளு இந்த கல்யாணம் ஆகல நீங்க ஒரு குண்டு போயிர பத்தல பண்ணிட்டு ஹோட்டல்ல ஜாலியா இரு ஐயோ ஒரு ஹோட்டல் ஒரு மன கை பிடிக்கற என்ன செய்ய தெரியுமா போலீஸ் பிடிச்சிருவேன் யோ பணம் இருந்தா வா இல்லனா கவனம் போய் ஏய் அக்கத்திர எங்கிட்ட பணம் இல்லையா பாத்தியா வெச்சுக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளை யோ நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுன அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வேன் இது கொஞ்சம் வெச்சுக்க புடிச்சுக்கிட்ட ஐயோ திருடா 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஓடிங்க ஓடிங்க ஐயோ ஓடிங்க ஐயோ சீக்கிரமா என்ன விஷயம் பாருங்க இந்த ஆளு என் பேக்க திருடிட்டு போறான் நல்ல நேரத்துல வந்து இன்ஸ்பெக்டர் இந்த ஆளு என் பேக பிடிக்கிட்டு ஓட பார்த்தா இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் நீ சொல்லுமா சொல்லுமா என் பக்கத்துல வந்து கெட்ட வார்த்தை எல்லாம் சொன்னாங்க நான் பயந்து ஓட பார்த்தேன் அப்ப இந்த பேக பிடிங்கிட்டான் போய் சொல்றேன் மிஸ்டர் ஜீப்ல இருங்க இவங்களையும் கூட்டு வாங்க அது எனக்கு தெரியும் நீங்க வாங்க நான் நல்லவன் நல்லவனுங்க தங்க மகன் நான் அங்க வந்து சொல்லுங்க யா என்னடா இது பெஜாரா போச்சு பா இங்க உட்கார பின்னாடி வாயா அம்மா உட்கார சீட்ல நீங்க உட்கார்றீங்களா வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா கலட்ட பண்ணாதீங்க இந்த ஆள் இந்த பொண்ணு என்ன பண்ணார்னு கேளுங்க என்ன பண்ணீங்க இந்த பொண்ணு என்ன என்ன பண்ணான்னு கேளுங்க என்ன ஆமாங்க நான் கொடுத்த 500 ரூபாய் நோட் அவ பேக்ல இருக்கு இல்ல இது ஏன் பண்ணோம் யாம்போ பாருங்க இந்த சிட்ல இருக்கிற நம்பரும் அந்த பொண்ணு ஹேண்ட் பேக்ல இருக்கு 500 ரூபாய் நோட் அதுல இருக்கிற நம்பரும் ஒண்ணு நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அந்த பர்ஸ் கொடு இல்ல இது ஏன் பண்ணோம் ஏய் பக்கல்ல விட்டுறேன் கொடு பணத்தை கொடு அடேங்கப்பா அசத்த சிஷ்யா பின்ன உங்களை விட்டுருவேனா குரு நீ ஒரு பொம்பளையா கான்ஸ்டபிள் அது வந்து இந்த பொண்ண உள்ள போட்டுட்டு அவரை வெளிய விடு ஓபன் மேன் ஓபன் என்ன பண்ணதா ஓ பட்டி நாம இந்த வாழ்க்கையில இது வரைக்கும் ஜெயிலே பார்த்தது இல்ல பாத்திருக்கும் நம்ம குடும்ப மானம் மரியாதை எல்லாமே போச்சு ஐ அம் சோ சாரி थैंक यू இந்த காலத்துல ஆம்பளைங்க தெருல தைரியமா நடக்கிறதே கஷ்டமா இருக்கு பொம்பளைங்க அவ்வளவு கெட்டு போயிட்டாங்க ஆனா நீங்க அப்படி இல்ல வரோம் வரங்க மனவர் கையும் குணமாயிட்டு இருக்கு அவன் குணமானதும் உடனே அவன தூக்கல போட்டுருவான் அதுக்கு முன்னாடி இப்பவே நம்ம முத்துராஜாவ புடிச்சு அவன் லெப்ட் ரைட் வாங்கணும்னு வச்சுங்க அடித்தங்க உண்மை கக்கிடுவான் நல்ல ஐடியாப்பா நல்ல ஐடியா அவங்களும் நம்மள லெப்ட் ரைட் வாங்கிடுவாங்க இஷ்யா குப்பத்துல இருக்கவங்க கிட்டயும் மாளிகையில இருக்கவங்க கிட்டயும் மோதவே கூடாது மோதுனா ஜாக்கிரதையா மோதணும் இல்ல பிச்சிடுவாங்க அப்ப மனவரை எப்படிதான் விடுவிக்கிறது கம்மு தெல்லு முத்துராஜை எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கணும் ராஜமாணிக்கத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு பேர் சித்ரா அவளை நீ லவ் பண்ணு லவ் சொல்லவே இல்லையே நாதா அடிச்சிருக்க அவன் அடிக்கல இல்லையா அவன் சைட் அடிச்ச பிறகு சொல்றேன் இப்போ நீ சித்ராவ காதலுக்கு மாதிரி நடி புடிச்சு போச்சா அம்புடுதான் அது சரி இப்ப நான் சித்ராவ லவ் பண்றதுல என்ன நன்மை இது டியூப் லைட்டுப்பா மரமண்ட திடீர்னு ஐடியா வராது அந்தந்த காலத்துல அந்தந்த கட்டத்துல தான் ஐடியா வரும் அந்தந்த காலத்துல ஓகே குரு நீங்க புதுசா சைட் அடிக்கிறீங்களே அந்த பொண்ணு யாரு பொண்ணு காதல விழுந்தாலே வெக்கம் வருது சைட் அடிக்க தெரியும் சொல்ல தெரியலையா சொல்லுங்க
லட்டியோட சுத்துது. லட்டியா? ஏய் குரு, பயங்கரமான ஆளு நீங்க. சிஷ்யா குரு, இது யார் குதிரை தெரியுமா? யார் குதிரை? வி கே ராமசாமி குதிரை. ஐயோ, எம் ஏ எம் ராமசாமிங்க. எத்தனை ரேஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அது சரி, என்னையே இதுல ஏத்தி வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு சித்ரா தினம் இந்த ரூட்லதான் ஹார்ஸ் டிரைவிங் வருது. ரைடிங்க நம்ம அகராதியில ஓட்டுறதுக்கெல்லாம் டிரைவிங் தான். வெரி குட். உனக்கு ஹார்ஸ் டிரைவிங் தெரியும்ல? தெரியும். அந்த பொண்ணு வந்த உடனே நான் பட்டாசு கொளுத்தி போடுறேன். அந்த பொண்ணு குதிரை சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். ஆமா, நம்ம குதிரை கன் மாதிரி நிக்கும். அப்போ உத்தமபத்தில சிவாஜி சார் குதிரையிலேயே போய் பத்மினியை காப்பாத்துற மாதிரி நீ போய் காப்பாத்துற. அப்போ அந்த பொண்ணு உனக்கு ஃபைட் அடிக்கும். ஐயோ சைட்டுங்க. சைட் அடிக்கும், காதல் டெவலப்மெண்ட்ஸ் ஆயிடும். நீங்க சொன்னது கரெக்ட். அது எம் எம் ராமசாமி குதிரை இல்ல, பி கே ராமசாமி குதிரை. நீங்க பட்டாசு வெடிச்சதும் அது நின்னுடுச்சு, என்னது கிளம்பிடுச்சு. குதிரை அது கழுத கல்யாண உருவத்துக்கு போற குதிரையா இருக்கும். ஆமா ஆமா இருக்கும் குரு. அவ பேரை கேட்ட என் கண்ணம் காய்ச்சிருச்சு. அப்பா, காதல் முதல்ல மோதல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் காய்க்கும், அப்புறம் பழுக்கும். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படிங்க? இது ஏன் வீடுதா? அப்ப நல்ல சிவம் எங்க அப்பா ஒரு வீட்டுல ரெண்டு இன்ஸ்பெக்டர். ஆமா உட்காருங்க. நீங்க எங்க? நான் வந்து நல்ல சிவம் உங்க வாட்டர் டாக்டர் டாக்டர் நம்மளே உள்ளே போட்டுருச்சு. நல்ல வேலை. உங்க பொண்ணுக்கு நாம யாருன்னு தெரியாது. நாம யாருன்னு சொல்லுங்க. நாம யாரு? சிபிஐ ஆபீசர். ஆமாமா, இவர் பெரிய சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? ஐயா, அன்னைக்கே சொல்லல. அது எப்படிமா? சிபிஐ ஆபீசர் வெளிப்படையா சொல்லக்கூடாது. அப்பா, பாரடைஸ் கிளப்ல நிறைய சூதாட்டம் நடக்குதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் ரைடுக்கு போறேன். பாத்து போமா, பொறிக்கு பசங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மடிச்சு உள்ளவை இல்ல பிரேம் போட்டு வீட்டுல மாட்டு. உள்ளே வச்சு நல்ல இடம். மறுபடியும் மாட்டினேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சாருகிட்ட. அப்ப வந்து அப்பா உங்களே எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கயோ பார்த்திருக்க முடியாது. நாம சிபிஐ ஆபீசர். ஆமா சிபிஐ ஆபீசர். எங்க எவ்வளவு பெரிய ஆபீசர் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. நல்லா சொல்லுங்க. நீங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அல்வாவும் பஜ்ஜியும் கொண்டாரட்டுமா? ஏண்டி, அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காரு? ஏன் அல்வா பஜ்ஜி சாப்பிட கூடாதா? அதானே, தாராளமா சாப்பிடலாம்ப்பா. போய் எடுத்துட்டு வாமா. டீல கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு கொண்டு வரேன். மம்மி. மம்மி இல்ல, ஆண்டி. ஆண்டி, அப்படியே டீல கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு கொண்டு கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ தூவி எடுத்துட்டு வா.
ஆடேங்கப்பா, என்ன குலுக்கு என்ன தழுக்கு. ஏம்பா உனக்கு என்னப்பா வேணும், அடிக்கடி இப்படி வந்து பயமுறுத்துற. மிஸ்டர் நலசிவம், இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ராஜமாணிக்கத்தோட தம்பி முத்துராஜுக்கு ஒரு அடியாள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலைக்கு நான் சேரணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஆமா, நான் மாட்டிட்டு முழிக்கிறது போதாதா, அங்க வேற சேர்த்து விடணுமா? சோ இதுல இங்கிலீஷ் வேற. ஐ வாண்ட் டு நோ, நோ ஆர் எஸ்? நோ, எஸ், எஸ், எஸ். கோர்ட் டபேதர் ஆகிட்ட.